கவிதர் கிஃப்டர் திடம் கவிதராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உன்னத நோக்கம் உண்டு. இதுக்கு நம்ம ஆதாரமாக எதை பார்க்கலன்னா அப்போஸ்தலர் 25 பவுலுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்கலாம். சரியா? அப்போஸ்தலர் 25:14-15 இது அனனியாங்கிற தீர்க்கதரிசி பவுல்கிட்ட வந்து சொன்ன வார்த்தை. இது பவுல் அநேகருக்கு முன்பாக இப்போ சாட்சியாக சொல்கிறாங்க. பவுலை குறித்து அனனியா சொன்ன வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவுலுக்கு ஒரு உன்னத நோக்கம் இருந்துச்சு. அதாவது தேவனுடைய திருவுளத்தை அறியணும், அவருடைய வாய்மொழிகளை கேட்டு அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி அவருக்கு சாட்சியாக இருக்கணும். இதில் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. அனன்யா சொன்ன வார்த்தை, அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டாருன்ட்டு. இன்றைக்கி அநேகருக்கு கவலை என்ன தெரியுமா? நான் ஏன் பிறந்தேன், எதற்காக பிறந்தேன், நான் பிறக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, எதுக்கு வாழ்ந்தேன்னே தெரியலன்னு நீங்கள் சொல்லலாம். நம்ம பவுலுடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு உன்னத நோக்கம் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு உன்னத நோக்கம் உண்டு. ஏனோ நீங்கள் இந்த பூமியில் பிறக்கலை, கர்த்தர் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு உங்களை படைச்சிருக்காரு. உங்களுக்குன்னு சில காரியங்கள் இந்த பூமியில் இருக்க நீங்கள் செய்ய வேண்டியது. அதனால் அதை முதல்ல நீங்கள் அறிஞ்சிக்க கற்றுக்கோங்க. இது பவுலுக்கு அறிவிக்கப்பட்டதுக்கு முன்னாடி பவுல் என்ன தெரியுமா பண்ணாங்க, ஏசப்பா வந்து அவங்க தரிசிக்கிறாங்க, வரும் வழியில் அவர் குருடராகிறாங்க, 3 உபவாசம் போடுறாங்க. 3 அனன்யா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த உபவாச நாட்களில் வந்து பவுலுக்கு ஜெர்மனி கத்தோரியை தெரிந்து கொள்வதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, பவுல் உபவாசம் பண்ணி ஜெர்மனாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் உங்களுக்கு என்னன்னு தெரியலையா? நீங்கள் அவருடைய சமூகத்தில் கத்தோரிய சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெர்மனுங்க. உங்கள் வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிற திட்டம் வெளிப்படும், அந்த வழியில் உங்களை நடத்துவார். 2 பவுலில் வந்து கர்த்தர் சாட்சியாக நிறுத்தினார் அநேகருக்கு முன்பாக, தேவனுக்கு சாட்சியாக. அதே போல தான் ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க இல்லையா, நம்மளும் இந்த பூமியில் அவருக்கு சாட்சியாக வாழணும், பிதாவின் பிள்ளைகளாக பரிசுத்தமாக வாழணும், அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அநேகருக்கு தேவநாமம் ராஜ்யத்தை குறித்து பேசணும், தேவநாமத்தை உயர்த்தணும். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது நம்ம அவருக்கு சாட்சியாக இருப்போம். அதனால் நம்ம அப்போது நீங்கள் கேட்கலாம், எதில் நான் சாட்சியாக இருக்கணும்ன்ட்டு. இதுக்கு 1 Timothy 4:12 உன் நிலைமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிடும். நம்ம எப்படி சாட்சியாக இருக்குன்னா, நம்ம வார்த்தை நடக்க அன்பு ஆவி விசுவாசம் கற்பில் நம்ம சாட்சியாக இருக்கணும், கத்தருக்கு பிரியமாய் வாழணும். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது உங்களை கத்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உன்னத நோக்கம் உண்டு. அவருடைய சமூகத்தில் காத்துருங்க, உங்கள் நோக்கத்தை அறிஞ்சு கொள்ளுங்க, அவருக்கு சாட்சியாக வாழுங்க, அவர் சொல்கிறபடி நடங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது நம்ம வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருக்கும். அது பண்ணிட்டு ஜெர்மன்லாமா? எங்கள் அன்பின் பரலோ பிதாவே, இந்த மாதிரி நாளுக்காக வேலைக்காக நினைத்து கர்த்தாவே, இன்றைக்கும் அப்பா எங்கள் எல்லாத்தையும் படைச்சிருக்கிற உன்னோட நோக்கம் உண்டு, அதை நாங்கள் அறிந்துக்குள்ளே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதை உம்முடைய சித்தத்தின் மையத்தில் எங்களை வச்சு நடத்துங்க. நாங்கள் உமக்கு சாட்சியாக இந்த பூமியில் வாழவும் தேவ நாமத்தை உயர்த்தவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை அப்படி செய்து மகிமைப்பட போற்காய் நன்றி தாப்பனே. இதை கேட்குற ஒவ்வொருத்தரையும் ஆசிரியங்க. பிதாக்குமான் பிரச்சனை கூட ஆண்குடி செலுத்தமையா பிதாவை சகல துளிகளை முடிவதற்கு செலுத்துங்க தேவை. மீட்பு சஷமாக பேசு நீர் இந்த நாம் தெரிந்த ஜபங்களும் தங்கினால் பிதாவே மெயின் உங்களுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு சாட்சியாக வாழுங்கள். கர்த்தர் கிறிஸ்துமானே நான் சொல்லி உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.